ராகவேந்திர லாரன்ஸ் பேட்டியில சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும் போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்கள்? வேலை தேவைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா, ஐயோ நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம், வாங்கங்கிறோம். தனி விஷயத்துக்கு வாங்க, நாங்கள்லாம் மாணவர், உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க அதை பார்த்திருக்கியா? ஒரு தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குவான், ஒரு கோடி தரையை நீஞ்சத்துக்கு புரட்சியில போராட்டத்தில் ஒரு கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துகிட்ட ஒரு வீரனா நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியாடா டே, என்னையும் சேர்த்துக்கிறியா? யார்கிட்ட கொடுத்திய? உங்கள் மனைவியின் நகைய அடமானம் வச்சிய, அடமானம் வச்சு பணத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்திய? லாரஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டாருன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்து லாரஸ் வந்து ஜல்லிக்கட்டுல சேர்ந்த யாருன்னா பாத்திருக்கீங்களா? அப்ப அங்க உட்காந்துனவங்களாம் ஒரு கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் என்ன சேர்த்தாங்களா? இவர் கணக்கு கேட்கிறார், என்ன வந்து கணக்கு சொல்ல, ஒரு கோடி ரூபாய் யாருகிட்ட கொடுத்தாங்க? உனக்கு பணம் புரியுதா? ரஜினியுடைய ரசிகன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ சாதாரணமா நினைச்சிடாத ரஜினியுடைய ரசிகன். நீ ஒரு கோடி ரூபாய் நான் வந்து கொடுத்தேன்னா ஜல்லிக்கட்டுல என்ன சும்மா சும்மா வீடியோ போட்டு ஒரு கோடி ரூபாய் யாருகிட்ட கொடுத்த, யாருகிட்ட கொடுத்த இன்னைக்கு சொல்லட்டுமா யாருகிட்ட கொடுத்தானு? ஜல்லிக்கட்டுல சேலத்துல ஒரு பையன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து துடிக்க துடிக்க இறந்தான, மைக்கு முன்னாடி கத்தி கத்தி பேசிட்டு சும்மா போய் வீட்டுல பார்த்து தூங்குனீங்கள, அந்த தாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அந்த தங்கச்சிக்கு படிப்பு ஏற்பாடு கொடுத்துருக்கேன், அங்க போய் கேளுங்க என் பணம் என்ன செலவாச்சுன்னு நான் சொல்றேன். எல்லாம் பீச்சில் போய் அடிபட்டு போனோடனே ஒரு பையன் இறந்துட்டான் தண்ணியில வந்து, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகம் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கா பண்ண மாட்டான் எல்லாமே. இன்னைக்கு சொல்றேன், அந்த பையன் தண்ணியில வந்து இறந்துட்டான், அவங்க வீடு அனாதி. அன்னைக்கு போய் 10 லட்சம் ரூபா ஒரே செக்ல கொடுத்தவன் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிகன். யாரு வந்தாலும் வரக்கூடாது, நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள. நாங்களாம் அமெரிக்காக்காரனுக்கு பிறந்தோமா? நாங்களாம் அமெரிக்காக்காரனு பிறந்தோமா? எனக்கு தான் தெரியும் என் வீட்டில் எங்க நெட்டு போயிருக்கு, போல்டு போயிருக்கு, இது போயிருக்கு. காலம் கடிக்க கூட்டணும் வந்திருக்காங்க. யாரும் வரக்கூடாது. அவர் வந்துட்டாரா? யாரும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா நாலு பேர் கை தட்டுறாங்க, எடா லிஸ்ட் இல்லாடு, அவர் லிஸ்ட் எடு, அவர் யாரு என்ன எல்லாத்தையும் போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசுறது. யாரு வந்தாலும் பயப்படாதீங்க, யாரு வந்தாலும் வரவீங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறவர் தான் சரியான ஆம்பளை. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன்னா அது என்ன இது? யாருமே ஓடக்கூடாது, நான் மட்டும்தான் ஓடுவேன். எந்த தொழிலாம் இது நடக்குமா? எந்த தொழிலையும் நடக்காது. எல்லாரும் முட்டாள். நான் வந்து இது பேசுனதால என்ன வந்து கேக்குறாங்க, ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் வீடியோல. அவர் பேர் சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேர் சொல்லிதான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி எழுத்து பேசுறீங்களே சார், பேசாம விட்டுன்னு வச்சுங்க சார், அதர்மம் தவத்துக்கும் சார், தர்மம் கீழே போயிடும் சார், காலகட்டத்தில் பேசியே ஆகணும். இது எனக்கு நல்லா தெரியும், என் மேல மீம்ஸ் போடுவாங்க, என்ன தப்பு தப்பா திட்டுவாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க இப்பயே திட்டுறதுக்கு, எல்லாம் தெரியும். என் வீட்டில் கூட சொல்றாங்க, அதே ஒன்னு ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க, கொச்சை கொச்சையா பேசுவாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா தர்மம் ஜெயிக்கணும்னா வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். என் தலைவர் மொத்த தர்மத்துக்கு சொந்தக்காரன், இது மொத்த அதர்மத்துக்கு தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு யாரும் இல்லைதான், தனி மனுஷனா தான் நான் வந்தேன்பா ஃபீல்டுக்கு, எனக்கு யாருமே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சாமி ஆசீர்வாதம், ரஜினின்ற மூணு எழுத்து என் பின்னாடி இருக்கு. ஸோ யாரையுமே வந்து தப்பா பேசாதீங்க, தயவு செஞ்சு. இப்ப கூட கேட்கிறேன், நான் திட்ட வரல, திருத்த வந்திருக்கேன். கீதையிலே சொல்லியிருக்கேன், உனக்கு பிடிக்காதவங்களை திட்டாதன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட தப்பு தப்பான வார்த்தைலாம் பேசலாம், ஆனா நான் நீங்களாவது இங்க பிறந்தீங்க, நான் ராயபுரம்னா காசிமேட்ல பிறந்தேன், தப்பான வார்த்தைகள் எனக்கு பேச தெரியாதா? என் தலைவன் என்ன அப்படி வளர்க்கல.
இதை விட மோசமாலாம் எனக்கு பேச தெரியும். உடனே ஆம்பளையா பேச சொல்ல மாட்டியா, அது நல்ல ஃபங்க்ஷன், அங்கே போய் இவர் பேர் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இனிமையாவது கட்சி பேசுங்க, எல்லாம் பேசுங்க, எந்த கட்சி தலைவரையும் திட்டாதீங்க, யாருமே எதுவுமே பேசாதீங்க, அரசியல் மட்டும் பேசுங்க சார். தனி மனிதன் தாக்குதல இருக்கக்கூடாது சார், அதுதான் சார் அதர்மம்னு சொல்றேன். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க. மொட்டசிவா கட்டசிவா படத்துல வந்து நீங்க எல்லாம் கேட்டீங்களா, வந்து ஒரு கோடி ரூபா கூட ஆனந்த விடுன்னு கேட்டீங்களா, கலாமின் காலடி சூட்டில் ஒரு கோடி ரூபா நீங்க எல்லாம் கேட்டீங்களா, என் பொண்ணு பேர் மேல போட்டிருந்தா இப்ப வட்டி ஏறி இருக்கும், நான் ஏன் பண்றேன், மக்கள் கொடுத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு பண்றேன். நானு ஒரு கோடி ரூபாய் எடுத்து ஆனந்த விடன் கொடுத்து 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன், யாரும் என்ன கேட்க போறது இல்ல, கொடுக்கலன்னா நான் எதுக்கு பண்றேன். தர்மம் இருக்கு, நீ இவ்வளவு சம்பாரிச்சுனா இவ்வளவு கொடுக்கணும்ன்ற தர்மம் இருக்கு, கிருஷ்ணன் பாத்துக்கிட்டே இருக்கான். சூப்பர் சார் அப்படி வளர்த்துருக்காருங்க. திருவண்ணாமலைக்கு லைட் போட்டா நாங்க கோவில் கட்டுவோம், அப்பா அம்மா நல்லா பாத்துக்குன்னு சொன்னா அப்பா அம்மாக்கு கோவிலே கட்டிடுவோம். குடும்பத்தை நல்லா பார்க்கணும்னா எங்கேயும் இது என் குடும்பத்தை மட்டும் குடும்பம்னு நினைக்க மாட்டோம், எல்லாருமே என் குடும்பம் தான். சீமான ஒரே நிமிஷம் கேரளாவுக்கு என் வீட்டுக்கு இங்கே பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, கேரளாவில் பிரச்சனை நடக்குது, ஊரே அழிஞ்சு போச்சு, ஒரு கோடி ரூபா தூக்கி போய் கொடுத்தேன் கேரளா முதலமைச்சர் கிட்ட, அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு. நீ ஓட்டுக்காக பண்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகன் நாட்டுக்காக பண்றவன், தயவு செஞ்சு சொல்றேன், மத்தவங்களை தப்பா பேசாதீங்க, புண்பட வைக்காதீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல பேசலாம், இன்னைக்கு நான் பேசி அறிய மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் மனசை புண்பட வைக்கிறீங்க, யாருமே புண்பட வைக்காதீங்க. தலைவருடைய இதுவால நான் இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட் ஆயிடுவேன். மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன், அது உங்க மனசுல இருக்கிறது கூட நான் சொல்லிட்டேன்.